உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் வந்து தன்னுடைய அரசியல் மேடைகள்லையும் சரி, தன்னுடைய பொது மேடைகள்லையும் சரி, சில பேரை வந்து எதிர் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்காம என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய ஆசான்கள் அப்படின்னு மிக மரியாதை அழைப்பார். சில பேர் என்னுடைய தம்பிகள்னு சொல்லி பெருமையாக கூட சொல்லியிருக்கிறாரு. இப்படி அவர் அண்ணன்கள், தம்பிகள், ஆசான்கள்னு சொல்லி பெருமையாக என்ன சொன்ன எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதிர் துருவத்தில் இருக்கிறோம், எதிர் அணியில் இருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவேண்டிய அண்ணன் சீமானை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறதையும், போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறதையும், தனிநபர் விமர்சனம் செய்கிறதையும் நம்ம கடந்த காலங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஐயா சுபவி, ஐயா வைகோ, திருமாவளவன், வன்னியாசு, இன்னைக்கு கடைசியாக கட்சியை விட்டு போன ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தர வரைக்கும் பல பேரை சொல்லலாம். அந்த வரிசையில் இப்போ புதுசாக செஞ்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆர் ஆசா. சமீபத்தில் திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த ஐயா அன்பழகன் அவர்களுடைய, பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டவர் வந்து திமுக தலைமையையும் திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் பெருமையாக பேசணும். அவருக்கு பேசுனா பேசிட்டு போக வேண்டியதான். ஆனால் அதுக்காக வேண்டி திராவிடத்தை உயர்த்தி பேசுவதற்காக வேண்டிய தமிழ் தேசியத்தை மட்டம் தட்டி பேசுகிறேன், அதுவும் நிகழ்காலத்தில் தமிழ் தேசியத்தின் ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை மட்டம் தட்டி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே 200 ரூபாய் ஊபி மாதிரி ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அண்ணாவோடு கருத்து வேறுபாடு கொண்டு தமிழ் தேசியத்தை நோக்கி போன சம்பத் அவர்கள் இருந்த தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு சீமான் கையில் சிக்கி இன்னைக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாரு. அண்ணன் ராசாண்ண சீமான் கையில் சிக்கிக்கிட்டு தமிழ் தேசிய படாத பாடுபடலை, தமிழ் தேசியத்தின் கையிலையும் சீமான் கையிலையும் சிக்கிக்கிட்டு திராவிடம் தான் இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கு. அதாவது திராவிடம்ங்கிறது வந்து ஒரு புதிய பெரிய புனித பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து அது வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பிம்பத்தை வந்து உடச்சி எறிஞ்சதே அண்ணன் சீமான் தான். திராவிடம் என்பது தமிழர்களுக்கான தத்துவமே அல்ல, அது ஒரு மாயை. தமிழர்களை ஆள்வதற்காக, தமிழனை அடிமையாக, உளவில் அடிமையாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த திராவிட தத்துவம். எங்கேயோ இருந்த கால்டுவெல் சொன்ன திராவிடத்தை வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தமிழர் மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் செய்யணும்னு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ணதே, இளைஞர்களுக்கு அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ணி திராவிடத்தை இல்லாமல் செய்கிற வேலையை, சுக்குநூறாக உடைக்கிற வேலையை செஞ்சதே அண்ணன் சீமான் தான். அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். அந்த வயிற்றுச்சல் தான் உங்களை இப்படிலாம் பேச வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஆறு எதிர்ப்பு. தமிழர்கள்னு சொன்னால் ஆரியர்கள் உள்ளே வந்துடுவாங்க. நாங்கள் வந்து ஆரியர்களுக்கு எதிரான அரசியல் செய்கிறோம், மூட நம்பிக்கை களைகிறோம், கடவுள் மறுப்பு செய்கிறோம், சமூக நீதி பேசுகிறோம்னு சொல்லி நீங்கள் என்ன வந்து உருட்டினாலும் உங்களுடைய நோக்கம் வந்து உங்களுக்கும் ஆரியத்துக்குமான அந்த தமிழர்களை யார் ஆள்வது அப்படிங்கிறதுக்கான அதிகார சண்டை தான் அப்படிங்கிறத பொது வழியில் போட்டு வளைச்சி திராவிடத்தோட முகத்திரை கிழிச்சு எறிஞ்சு இன்றைக்கி தமிழகத்தின் விதிகளில் திராவிடத்தை அடையாந்தையாக குற்றையரும் குளையருமா தெரிய வச்சது வந்து அண்ணன் சீமான் தான். அந்த வாய்த்தறிச்சல் தான் உங்களை இப்படிலாம் பேச வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆரியத்தை அழிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்படுது திராவிடம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், திரை மறைவில் வந்து நீங்கள் ஆரியத்தோட கள்ள உறவு வச்சுருக்கீங்க. ஒரு தாய்க்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் தான் ஆரியமும் திராவிடமும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பகிங்கரமாக இணையதளங்களில் போட்டு உடைச்சி திராவிடத்தின் முகத்தில் கிழிச்சதில் அண்ணன் சீமானுடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. உங்கள் திராவிட இயக்கத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய பெரியார் வந்து ராசாசி, அதாவது ஆரியராக இருக்கக்கூடிய ராஜாஜியோட சேர்ந்துக்கிட்டு தான் வந்து பச்சை தமிழர் அந்த காமராஜரை வீழ்த்துறதுக்கு வழி செஞ்சார். அதே மாதிரி தான் உங்கள் அண்ணா வந்து அரசியலாக வெற்றி பெறுவதற்காக, சுயநலத்துக்காக வேண்டி அதே ஆரிய ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்தார். அதே வழியில் வந்த கலைஞரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரிய சித்தாந்தத்தோட, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட கால்பதிக்க முயன்ற பிஜேபியை தோளில் தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 MLA சீட்டு கொடுத்து அதை வெளில வச்சு தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதுக்கு உதவினார். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் வந்து திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான், திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் விதைக்கிறதுக்கு உதவணும்னு முரசொலியில் எழுதினதும் உங்கள் ஐயாத கலைஞர் தான். இது எல்லாம் வந்து இன்னைக்கு பொது வழியில் போட்டு வளைச்சி ஆரியமும் திராவிடமும் வேற வேற அல்ல, இவர்களுக்கானது வந்து தமிழர்களை யார் ஆள்வது அப்படிங்கிற அதிகார சண்டை. ஆனால் தமிழன் மட்டும் தமிழனை ஆள்றக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறாங்க, ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொது வழியில் போட்டு வளைச்சி இன்றைக்கி திராவிடத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு செத்துப்போன தத்துவமாக மாற்றினது அண்ணன் சீமான் தான். அந்த வைத்தறிச்சல் தான் உங்களை இப்படிலாம் பேச வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க, சனாதனத்துக்கு எதிரானவங்க நீங்கள் பேசிட்டு பின்வாசல் வழியாக வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிட்டு பொது வழியில் மேடைகளில் மட்டும் வந்து கடவுள் ஒழிப்பு பேசிட்டு, மூட நம்பிக்கை ஒழிப்பு பேசிட்டு, நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் தொடங்கி உங்கள் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நேரம் பார்க்கறத தொடங்கி அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட அதே ஆரிய பிராமணர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே யாகம் நடத்துறது வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு உடச்சி உங்களுடைய முகத்திரையை கிழித்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இதே தமிழ் தேசியம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராவிடம் தான் இன்னைக்கு தமிழ் தேசத்திட்டையும் சீமான்கிட்டையும் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு. அதை மறைச்சிட்டு தமிழ் தேசியம் சீமான் கிட்ட சிக்கி படாத பாடப்படுதுன்னு இந்த சுபவி மாதிரி உருட்டுற வேலையை நீங்கள் விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதிர்காலங்களில் கருத்தியலை கருத்தியலாக எதிர்கொள்ளாமல் இந்த மாதிரி அவதூறுகளை பேச ஆரம்பித்தா உங்களுக்கு தக்க தரவுகளோடும் தக்க ஆதாரங்களோடும்
பதில் சொல்றதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வந்து இணையதள வசதி இல்ல, பொது ஊடகங்கள்லாம் உங்க கையில இருந்துச்சு, நீங்க உருட்டின உருட்டையெல்லாம் மக்கள் நம்புனாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, இணையதளத்துல வந்து இணையதள பயன்பாட்டுல முதல் இடத்துல இருக்கிறதே நாங்க தான். செத்துப்போன தத்துவத்தையும் சேர்த்து வச்ச சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க பேசுறீங்க, ஆனா இழந்து போன இன உணர்வை மீட்டெடுக்கிறதுக்கும் இறந்து போன எங்களுடைய இன உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடுறதுக்காகவும் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால உணர்வோடு பேசுகிற எங்களை ஒருபோதும் உங்களால் வீழ்த்த முடியாது. இனிமேல் இந்த மண்ணில் தமிழ் வாழும், தமிழன் தான் ஆளுவான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.